அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடுப்பட்டி நல்ல தண்ணீர் குளக்கரை. இங்கே பாருங்கள், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மூங்கி குருத்தெலாம் சின்ன சின்னதாக இருந்தது. 28 ஆண்டுகாலுக்கு பிறகு வளர்ச்சி பாருங்கள். பிறகுன்னு நலத்தண்ணி குளக்கரைக்கும் அருகிலே வந்து ஒரு புளிய மரம் இருக்குது. இந்த புளிய மரத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏறி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், புளிய மரம் சாப்பிடுவோம், புளியை சுட்டி சாப்பிடுவோம். இங்கே இருந்து இந்த குளத்து உள்ளே அப்படி அழகாக அப்படி உள்ளத்தாகும் தண்ணி. அப்போ என்னென்ன ஸ்பெஷல்னால் நிறையா இருக்கும். இப்போ வந்து சரியாக தூர் வரப்படலை, அதனால் வந்து நீர் வந்து குறைவாக இருக்குது. இந்த புளிய மரத்துலேருந்து ஏறி மேலே ஏறி அங்கேருந்து அங்கே குட்டிகள் நடிப்போம் குளத்துக்கு பக்கத்துலேயே. இன்னொரு மரம் இந்த மாதிரி சின்னதாக இருந்தது, இப்போ என்ன இருந்துச்சு பெருசாகிடுச்சு. இங்கேயும் அப்படி தான், தண்ணியை பார்த்தீங்களா, நான்கு படி இருக்குது பாருங்கள். நான்கு படி வரையும் எப்போதும் நொம்பி இருக்கும், மக்கள்லாம் வந்து குளிப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கருவ மண்டி இருக்குது, படியெல்லாம் மண்ணு நிரம்பி இருக்குது. சாலைக்காரங்க முன்னாடி இந்த சாலை வந்து பள்ளமாக இருக்கும், இப்போ வந்து சாலை நல்லா சரி செய்யப்பட்டு நல்லா அருமையாக இருக்குது. மண்ணை பாருங்கள், மண்ணை வந்து அதுக்கு உண்டான இடத்துல போடாமல் அப்படியே கரையில் போட்டு கரைஞ்சி உள்ளே வந்து படியில் நொம்பிருச்சு பாருங்கள். இப்போ சரியாக யாரும் குளிக்கிற கிடையாது, வயதானவங்க மட்டும் குளிப்பாங்க. வந்து ஆடு மாடு குளிப்பாட்டுறது முன்னாடி போனாங்க, இப்போ யாரும் சரியாக ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டுறது கிடையாது. இங்கே பாருங்கள், படியெல்லாம் பாருங்கள் உடஞ்சிருக்கு. என்ன காரணமாக முன்னாடி இருந்து நிறையா பேர் வந்து குளிச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ யாரும் சரியாக குளிக்கிறது இல்லை. தண்ணி பாருங்கள், மீன் சின்ன சின்ன கெண்டை குஞ்சு மீன் இருக்குது, அது மாதிரி நீச்சல் அடிச்சிட்ருக்கு. அப்படியே உணவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது சின்ன சின்ன கெண்டை குஞ்சு மீன்லாம். இங்கே பாருங்கள், பட்டு இருக்குது பாருங்கள், மீன் மரம் பட்டு உள்ளிக்க தண்ணிக்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், மாலை வேலை தான், மாலை 4:30 மணி அளவில். இங்கே பாருங்கள், கருவேலாம் மண்டிருக்கு. இப்போ குளிக்கிறது வந்து யாரும் இப்போ அதிகமாக விரும்புகிறது கிடையாது, படிலாம் உடஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், மண்ணாக இருக்குது, சரியாக வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல, அதனால் இப்படி இருக்கு வரணும் இல்லை, உடஞ்சிருக்கு, மண்ணெல்லாம் கரைஞ்சிருக்கு. இங்கே இருந்து ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து சுலபமாக ஏற முடியுது நம்மளால். என்ன காரணம்னா, மண் கரைஞ்சி படியில் வந்ததுனால அந்த உயரம் வந்து குறைவாக இருக்குது, அதனால் விரைவாக ஏறிடலாம். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஆபத்தான இடம், சறுக்கிட்டு உள்ளே வந்தோம்னா கை கால் வரப்பண்டுறோம். அப்படியே நைட் நேரத்துலாம் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போலாம் யாரும் இல்லை. இங்கே பாருங்கள், தூர் வரப்படலை சரியாக. தந்தி மரத்தை பாருங்கள், இந்த தந்தி மரத்தில் லைட்டு எரியும், அதை வச்சு தான் இங்கே மக்கள் குளிப்பாங்க இரவு நேரத்தில். சரி, பகலில் என்ன, பகலில் வந்து இரவு மாதிரி, இரவு வந்து பகல் மாதிரி இங்கே பண்ணிக்கிடுவாங்க.